எல்லாருக்கும் வணக்கங்க. குட்டிச்சாத்தான் மாந்திரிக பயிற்சி வகுப்பு 44வது பாடத்திற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது வசிய மருந்தை முறிப்பது எப்படி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வசியம் ரெண்டு வகை, மூலிகையின் மூலமாக செய்யப்படுவது, இன்னொன்று கருமுறைன்னு சொல்லிட்டேன். மூலிகை மூலமாக செய்யப்படுவதைத்தான் முறிவு செய்ய முடியும், கருமுறை முறிவு செய்ய முடியாது. இது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கருமுறை இப்போ யாரும் வைக்கிறது இல்லை. வசிய மருந்து இருக்கு அப்படின்னாவே அது மூலிகை மூலமாக தான் செய்யப்பட்டதாக இருக்கு. ஏன்னா அதுதான் இப்போ காமனாக இருக்கக்கூடிய ஒன்று. இதை வந்து ஒரு அன்பர் கூட கேட்டார், ஐயா இந்த மாதிரி பூசணிக்காய் தேங்காய் பால் அப்புறம் என்னமோ சொன்னார், அதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு லேகியம் தயாரிப்பாங்க போல, அதை சாப்பிட்டா வசிய மருந்து முறிஞ்சு போகணும்னு சொல்கிறாங்க, இது உண்மையா அப்படின்னு அவர் கேட்டார். இதை விட சீப்பாகவே ஒன்று இருக்கு, நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு போகர் மூலிகை, போகர் மூலிகை அப்படின்ட்டு ஒரு லேகியம் இருக்கு, போகர் மூலிகை லேகியம் அல்லது போகர் லேகியம்னு கேளுங்க. அது பார்த்தீங்கன்னா 108 மூலிகைகளை சேர்த்து செய்த ஒரு கலவை. இது நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இருக்கும், சீப்பு, ரொம்ப சீப்பாக இருக்கும், விலை ரொம்பவே மலிவாக இருக்கும். இந்த லேகியத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து சம்மந்தப்பட்டவர் உங்களுக்கு இப்போ விஷயம் இருக்குதுன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு உருண்டை தொடர்ந்து 7 நாள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட வசிய மருந்தும் முறிவாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக நீங்கள் பல விதமாக மெனக்கட தேவையில்லை. அதே மாதிரி வசிய மருந்து இருக்கிறது எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் பாவத்தலையை அரைச்சி சார கையில் விட்டு பார்ப்பாங்க, அந்த சாறு துவஞ்சி போச்சுன்னா வசிய மருந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு வெற்றி அடையிறது இல்லை. ஸோ சில விஷயங்கள் தான், ஞாபக சக்தி மந்தமாக இருக்கும், வயிறு உப்பசமாக இருக்கும், முக்கியமாக சொன்னால் வயிறு வலிக்கும், வயிறு ரொம்பவே வலியாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கால் கையெல்லாம் அசதியாக இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை இருக்கலாம், அப்படி இருந்தது அந்த போகர் மூலிகையை சாப்பிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, பல அன்பர்கள் இன்றைக்கி வந்து இந்த வசிய மருந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பல ரூபாய்களை செலவு செஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போகர் மூலிகையிலையும் முறிவாகாத வசிய மருந்துகள் இருந்தால்தான் அதற்காக ஆஞ்சநேயர் பூஜை, வராகி பூஜை, அது மாதிரி பூஜைகளை செஞ்சு அதுக்குண்டான ஹோமங்களை பண்ணி அந்த வசிய மருந்தை வெளியேற்றுவாங்க. ஆனால் இது இந்த காலத்துக்கு இவ்வளோ தூரம் யாரும் செய்கிறதில்ல. பொதுவாக வைக்கக்கூடிய எல்லா விஷய முறிவுகளுக்கும் இந்த போகர் மூலிகை சிறப்பானதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் அறிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி பூசணிக்காய் தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்தியும் லேகியம் செய்வாங்க, அதுக்கெல்லாம் பக்குவம் தெரிய வேண்டும், பதம் தெரிய வேண்டும். அதை நீங்கள் தெரியாமல் செய்யும்போது அது எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாது என்பதனால இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நண்பர்களே, தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான பல அமானுஷ தகவல்களை நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.